அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ரெகார்டிங் ஸ்டேட் கோட்டா மாப்அப் கவுன்சிலிங். ஸ்டேட் கோட்டாவுடைய மாப்அப் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனுங்க. ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணோம், பட் அந்த வீடியோ வந்து குவாலிட்டி இல்லைன்னு சொன்னதுனால மீண்டும் பதிவு பண்ணுறோம். ஸோ ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாப்அப் கவுன்சிலிங்கில் யார் யார் கலந்துக்கலாம், ஸோ இந்த பெனால்ட்டி இஷ்யூஸ் வேறு இருக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் எந்த ரவுண்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் 24-3 நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிங்க. 24-3 அப்புறம் நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணணுன்னா 10 லட்சரூபா டிஎன் மெடிக்கல் செனக்ஸ் நம்ம பெனால்ட்டி கட்டணுங்க. டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் 10 லேக்ஸ் கட்டணும் இஃப் யூ டிஸ்கன்டினியூட் ஆஃப்டர் 24-3-22. ஸோ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, நீங்கள் மாப்அப் ரவுண்டில் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் மாப்அப் ரவுண்டில் ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் நீங்கள் 10 லேக்ஸ் கட்டணுங்க ஃபீஸ். இப்போ எலிஜிபிலிட்டி நாம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மாப்அப் கவுன்சிலிங் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஜாயின்ட், அது ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் ஒன்லி டூ டூ ஏதாவது ஒன்றில் ரவுண்ட் ஒனில் செலக்ட் பண்ணிவிட்டு ரியலாட் ஆகிருக்கலாம், அல்லது ரவுண்ட் ஒனில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், அல்லது ரவுண்ட் டூ கிடச்சிருக்கலாம். அப்போது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் நீங்கள் காலேஜில் கிடச்சி ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும், இல்லை உங்களுக்கு காலேஜே கிடைக்கல, அது ரவுண்ட் ஒன்லேயும் கிடைக்கல ரவுண்ட் டூவும் கிடைக்கல, அப்போ யூ ஆர் வெயிட் லிஸ்டட், பட் கவுன்சிலிங் ப்ராசஸில் இங்கே கலந்துருக்கணும். அப்போது ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது கிடைக்காமல் இருக்கிறவங்க வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் மாப்அப் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். மாப்அப் ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். யார் யார் நாட் எலிஜிபிள், ஹூ ஹாவ் அலாட்டட் த சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது மாப்அப் ரவுண்ட்லேயும் ஜாயின் பண்ணிட்டு, ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒரு ரவுண்டில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாப்அப் இந்த மூணுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் கோட்டா மாப்அப்பில் கலந்துக்க முடியாதுங்க. அடுத்தது நீங்கள் ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ, புரியுதுங்களா, ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ காலேஜை செலக்ட் பண்ணிட்டு நாட் ஜாயின்டு, புரியுதுங்களா, நாட் ஜாயின்ட் கேண்டிடேட் இன் த கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் ஒன் ஆர் ரவுண்ட் டூ. ஸோ ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அடுத்தது, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலை நான் டிஸ்கன்யூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படி டிஸ்கன்யூ பண்ணியிருந்தாலும் நாட் எலிஜிபிள். அடுத்தது ஆப்ஷன், அது கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே கலந்துக்கலை. ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நீங்கள் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, ப்ராசஸ் பண்ணலை, சாய்ஸ் ஃபில் பண்ணலை, அப்போ நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே நீங்கள் கிடைக்கலனா பிரச்சனை கிடையாதுங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே நீங்கள் கலந்துக்கல அப்படின்னாலும் தட் இண்டிகேட்ஸ் ஆப்சண்ட், அப்போ நீங்கள் மாப்அப் ரவுண்டில் புதுசாக நீங்கள் கலந்துக்க முடியாது. அப்போ ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ நீங்கள் கலந்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக மாப்அப் கவுன்சிலிங் கலந்துக்க முடியும். அடுத்தது, மாப்அப் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் நீங்கள் 24-3 அப்புறம் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணால் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணுங்க. கேண்டிடேட் செலக்ட் அ சீட் இன் மாப்அப் கவுன்சிலிங் அண்ட் டஸ் நாட் ஜாயின், மாப்அப்பில் தெளிவாக இருக்கணும், ஏன்னா மாப்அப் கவுன்சிலிங் எனக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் பிடிக்கல எனக்கு வேண்டாம் நினைக்கிறேன் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தெளிவாக இருங்க. எவ்வளவோ ஃபீஸாக இருந்தாலும் நம்ம சேர மாதிரி இருந்தால் எவ்வளோனா மேக்ஸிமம் 9.5 லேக்ஸ் வரைக்கும் வரலாங்க. 7.5 லேக்ஸில் ஒரு சில காலேஜஸ் தான் கிடைக்கலாம். மாப்அப் கவுன்சிலிங்கில் டாப் காலேஜஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க, டாப் ப்ரியாரிட்டி காலேஜஸ் கிடையாது, லிஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் தான் மாப்அப் ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜஸில் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் மாப்அப்பில் ரொம்ப லிமிட்டட் சீட் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கும், அது சிங்கிள் டிஜிட்டில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி வந்தாலுமே லீஸ்ட் ப்ரிஃபர்ட் அதாவது நியூ காலேஜஸில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மாப்அப்பில் கண்டிப்பாக நமக்கு தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது, மாப்அப் ரவுண்டில் நம்ம காலேஜ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க, அப்போ ப்ரீவியஸ்லி செலக்டட் காலேஜஸ் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல்டுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு ரவுண்டில் செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ் அது கேன்சல் ஆகிடும், அதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போது இந்த வீடியோவில் மாப்அப் ரவுண்டு அதாவது மாப்அப் கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு கோட்டாக்கு யார் யார் எலிஜிபிள், யார் யார் நாட் எலிஜிபிள், அதே மாதிரி எப்பப்போ பெனால்ட்டி கட்டணும், அதை நீங்கள் மாப்அப் ரவுண்டில் கலந்துக்கிட்டு சீட்டை நீங்கள் எடுத்துட்டாலே பெனால்ட்டி கட்டணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணலை அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர், அதனால் நீங்கள் மாப்அப் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக சாய்ஸ் பண்ணணும், கலந்துக்கிறோமா இல்லையான்னு தெளிவாக முடிவு பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுத்திருந்தால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ மாப்அப் ரவுண்ட்லேயோ எடுத்திருந்தால் நாட் எலிஜிபிள், இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.